ஸோ வணக்கம் ஸோ நம்ம அடுத்த செட் ஆஃப் ரிவ்யூவை பார்க்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரிவ்யூவில் வந்து பாவ் பாவட்டி அனோன் கிஃப்ட் அண்ட் நான் பிடிச்ச ஹீரோ ஸோ பாவட்டி வந்து என்னென்னா ஒரு ஏழை தொழிலாளை பற்றி காமிக்குது அப்புறம் கொரோனானாலும் லாக்டவுனால ஒருத்தருக்கு வேலை போகுது சரி இது கரண்ட் நேரிலே சென்னை தமிழ்நாட்டில் நிறைய பேர் நடந்திருக்கு ஸோ நீங்கள் பார்க்கலாம் நிறைய ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்து இங்கே பில்டிங் ஒர்க்ஸ் அந்த ஒர்க்லாம் இருக்காங்க அவங்களுக்கு நடக்கிற ஒரு கஷ்டத்தை பிரதிபூலிக்கிற படமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க டு தட் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு நல்லா க்ளோஸ் அப் ஷாட்டில் ஒரே ஷாட்டில் வச்சிருக்காரு அகெயின் வந்து ஒரு இது இந்த படத்தை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டோன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து இது இது ஒரு ட்ராஜடியான விஷயம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் கன்வே பண்ண நினச்சது ரொம்ப நல்லாயிருக்கு சில சீனில் வந்து லைட்டாக டப்பிங் இருக்கோன்னு தோணுச்சு பட் இட் டசன்ட் மேட்டர் பவார்ட்டி ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அன்னோன் கிஃப்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்கான படமாக இருக்குங்க ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட் வருது அந்த கிஃப்ட்னால் நடக்கிற பிரச்சனை என்னென்ன அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து உதய கார்த்திகின்னு ஒருத்தர் வந்து எப்போவுமே ரிவ்யூ எழுதிட்டு இருப்பார் அதில் அவர் கூட சொல்லியிருக்காரு எப்படி இந்த கிஃப்ட் வந்தது எப்படி இந்த கிஃப்ட் வந்ததுக்குன்னு டீட்டெயிலிங் கொடுத்துருக்கணுன்றாரு எனக்கு தெரிஞ்ச வந்து இவங்க காமிச்ச டைமில் இந்த படம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க அவ்வளோ தில்லிங்காக இருந்தது ப்ளஸ் வந்து அந்த கிராஃபிக்ஸை வந்து எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு கடைசி ஷார்ட்டில் வந்து படுத்துக்கிட்டு அந்த மூணு ஒரு ஒரு ஜந்து மாதிரி இருக்குது மூணு கண் வர மாதிரி இருக்குது அந்த மல்டிபிள் கண் வரும்போது அவர் அட்டாக் பண்ணுற சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துது அதே மாதிரி கிஃப்ட்டு பிரிக்கிற சீனுமே அந்த இனிஷியலாக கிஃப்ட்டு பிரிக்கிற சீனுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது நடுவில் டயர்டாகி படுக்கிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருந்தாங்க படுத்துன உருட்டுக்கட்டையை வச்சு படுக்கிற சீன் அந்த சீனுமே வந்து நல்லா இருந்ததுங்க ஹேட்ஸ் ஆஃப்டு த டீம் இப்போ வரேன் நான் பிடிச்ச ஹீரோ ஒரு கேஸ்டிங்கை எப்படி காமிச்சிருக்காங்க எப்படி காமிக்கலாம் அப்படின்றது தான் வந்து இந்த படம் பிரதிபலிச்சிருக்கு அது ஹீரோ கேஸ்டிங் நடந்துகிட்ருக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புளில் நாங்கள் இந்த மியூசிக்ல இருக்கிறவங்க நார்மலாக இருக்கிறவங்க அதாவது நிறைய பேர் நினச்சிருக்காங்க சினிமா வந்து ரொம்ப ஈஸி கேமரா முன்னாடி யார் வேணால் நடிச்சிடலாம் அப்படிதான் நினைப்பாங்க ஆனால் கேமரா வைக்கும்போது அப்படியே தொட நடங்கும் அந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரி தெரியாமல் வந்து நான் மியூசிக்கல் ஆப் இந்த மியூசிக்கல் ஆப்லேயும் இந்த கேமரா முன்னாடி பேசி வச்சு நிறையா பேர் வந்து நடிக்க வந்திருக்காங்க சினிமா வந்து ஒரு பேஷனுங்க அந்த பேஷன் வந்து இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் உங்களால் ஜெயிக்க முடியாது அது ஒரு வெறி வரணும் அந்த வெறி வந்ததுக்கப்புறம் தான் வர முடியும் சும்மா வந்தேன் யார் நானும் ஒரு வீடியோ பண்ண நடிக்கலாம் அப்படின்னு நினச்சா அது ரொம்ப கஷ்டம் முதல்ல வந்து இந்த படத்தை வந்து இது கேஸ்டிங்குன்னு ஒன்று கேஸ்டிங்னு எல்லோரும் நெகட்டிவாக தான் காமிப்பாங்க இவர் என்ன பண்ணுறாரு கேஸ்டிங்கில் காமெடி எடுத்திருக்காரு அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கு கிட்டத்தட்ட ஜிகிர்தண்டா ஃபேம் ஃபேமில் வந்து ஜிகிர்தண்டா படமாக எடுத்து காமிச்சிருப்பாரு அதாவது ஒரு பெரிய ஆளு டேரக்டர் நினச்சா மொக்கையாக காமிக்க முடியுன்ற மாதிரி காமிச்சிருப்பாரு இதில் வந்து இந்த கேஸ்டிங்கில் வந்து என்னென்ன பரிதாங்கள் நடக்குது எவ்வளோ கேவலமான ஆளுங்கள்லாம் வராங்க அப்படின்ற வச்சு அதாவது சினிமாவே தெரியாமல் அதாவது த தனக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது யாராவது கூப்பிட்ருக்காங்க வர மாதிரி வந்து அதை காமிக்கெல்லாம் காமிச்சிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ப்ளஸ் இந்த டீம்கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம் இதே மேஜிக்கை வந்து இன்னொரு வாட்டி அவங்க பண் பண்ணுவாங்களான்றது நாங்கள் நாங்கள் ரொம்ப அவளாக இருக்கோம் வி வாஸ்ட் ஃபார் த அனதர் ஃபிலிம் அண்ட் அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ஸோ மற்றொரு மூ மூணு படம் ரிவ்யூவோடு அவங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்